சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏதி பெரும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், உங்கள் அழகிய முன்மாதிரி யார்? ஆஹா, காலத்திற்கேற்ற தலைப்பு, இதை யாவரும் அறிதல் சிறப்பு. நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு நெஞ்சில் சுமந்து கொண்டு அவர் விதைத்த விதையை மரமாக்குவதில் காலத்தோடு போராடி கொண்டிருக்கும் பல நல்ல நெஞ்சுள்ளங்களில் என்னுடைய மனதை கவர்ந்தவர் சமூக ஆசிரியர் சபரிமாலா அம்மையார்தான். யார் இந்த சமூக ஆசிரியர்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் உமக்கு உண்டு என்ற பாரதியாரின் கூற்றுக்கிணங்க ஒரு சமூக ஆசிரியராய், பட்டிமன்ற பேச்சாளராய், எழுத்தாளராய், போராளியாய், பல்வேறு பரிமாணங்களோடு மக்களோடு மக்களாக பயணித்து வருகின்றவர் தான் சமூக ஆசிரியர் சபரிமாலா அம்மையார் அவர்கள். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய அரசு பணியை ராஜினாமா செய்த தியாக செம்மல் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகளுக்காக இன்றளவிலும் போராடி வருகின்றார் அன்னார் அவர். அவர்கள் சங்கம் வளர்த்த மதுரையில் 1982 டிசம்பர் திங்கள் 26 என்று கலையரசி அழகர்சாமி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். திண்டுக்கல்லில் தன்னுடைய கல்வி படிப்பை முடித்த இவர் 2002 அரசு பள்ளி ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்து பாருங்கள், இரு கை கூப்பி உங்களை வணங்குவார்கள் கடவுளாக என்ற கூற்றுக்கிணங்க அரசு பள்ளி மாணவர்கள் மீது அவர் கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கருணைக்கும் அந்த அன்னை தெரசாவின் மறு உருவத்தையே சான்றாக சொல்லலாம். 2000 மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேச்சாளராக அரங்கேறி இருக்கின்றார். 200 மேற்பட்ட பட்டிமன்றங்களில் நடுவராக அமர்ந்து தீர்ப்பும் வழங்கியிருக்கின்றார். கலாம் போல் ஆகலாம் வா என்று அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து அவர்கள் மனதில் கனவுகளை விதைத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பட்டிமன்றங்களில் பேச்சாளராக அரங்கேற்றி அழகு பார்த்த பெருமையும் அவரையே சாரும். அந்த அளவிற்கு சமூக பற்றுடையவர் நம்முடைய சபரிமாலா அம்மையார் அவர்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்முனையை காட்டிலும் பேனாமுனையை சிறந்தது என்பதற்காக 20 ஆசிரியரும் 2 மாணவிகளும் என்ற நூலை எழுதி அதை பதிப்பித்து மலிவு விலையில் 3000 மாணவர்களுக்கு வழங்கியது அவரது எழுத்துக்கு உயிர் கிடைக்க செய்தது. நம்முடைய சமூக ஆசிரியர் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்காக உரிமைகளுக்காக இன்றளவிலும் நிதி வழங்கி வருகின்றார். இந்த சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை வேரோடு அறுத்தறிவதற்கு ஒரே ஆயுதம் கல்வி என்ற உரக்க சொல்லுங்கள் என்று கூறியவர், ஆம், வறுமையில் வாழும் ஏழ்மை குடும்பத்தைச் சார்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சில வாய்ப்புகளையும் தட்டி பறித்த அந்த கல்வர் கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கின்றேன். நாளை எங்கள் பறை முழங்கும், அன்று உங்கள் தகுடுபடியாகும் உங்கள் சமநிலையற்ற கல்வி முறை என்று. அது மட்டுமல்லாமல் பேச்சு என்பது வியாபாரத்திற்கானது அல்ல, அது இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கானது என்ற கொள்கையோடு பேச்சாளர்கள் பயணித்தால் இந்த நிலத்தில் விளைகின்ற எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற கொள்கையை என்னை போன்ற இளம் பேச்சாளர்கள் மனதில் உருவாக்கியவர் சமூக ஆசிரியர். இன்றைய காலகட்டத்தில் பேச்சு வியாபாரமாக்கப்பட்டு பேச்சாளர்கள் கட்டாயத்தின் பேரில் பொய்களையும் புரட்டுகளையும் பேச வைத்துக் கொண்டிருக்கும் சமூக விரோதிகளை எதிர்த்து குரல் கொடுத்த வீரப்பெண்மணியும் நம்முடைய சமூக ஆசிரியர் தான். பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை தொட்டு சிகரம் தொடவதற்காக தன்னுடைய பெண்கள் விடுதலை கட்சியின் மூலம் பல்வேறு சமூக தொண்டாற்றி வருகின்றார். இவரது சமூக தொண்டை கண்ட நானும் சமூக தொண்டாற்ற வேண்டும் என்ற உள்ளுணர்வு என்னுள் தட்டி கொண்டே இருக்கின்றது. நம்முடைய கல்வி முறை முழுவதுமாக சமநிலையான கல்வி கிடைக்க வேண்டும். இந்தியா என்பது சமநிலையான நாடு. இங்கு ஏழை முதல் பணக்காரன் வரை, நகரம் முதல் கிராமம் வரை அனைவருக்கும் சமமான கல்வி என்ற கொள்கையை நிறைவேற்றுவதற்காக 2040 என்ற கொள்கை அமைப்பை உருவாக்கி சிறப்புடன் நடத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பல தனியார் தொலைக்காட்சிகளில் அவர் நடத்திய பட்டிமன்றங்கள் என்னை இன்றளவிலும் வியக்க வைக்கின்றது. நம்முடைய சபரிமாலா அம்மையார் அவர்கள் விதைத்த விதையை மரமாக்குவதில் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவனாக எனக்கும் கடமை இருக்கின்றது. நம்மை உருவாக்கும் சிற்பிகள் தான் ஆசிரியர்கள். இந்த சமுதாயத்தை செதுக்கிய சிற்பி தான் நம்முடைய சமூக ஆசிரியர் சபரிமாலா அம்மையார் அவர்கள்.
உம்மோடு இணைந்து சமூக களம் வாயிலாக சமூக தொண்டாற்ற சமூகத்தை சீர்திருத்த பாதையில் கொண்டு செல்ல எனக்கும் என் உள்ளம் துடித்து கொண்டு இருக்கின்றது. என் இரத்தம் கொதித்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் நாம் சந்திப்போம். என்னும் பேச துடிக்கின்றது என் நெஞ்சம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ கொஞ்சம். இதற்கு மேல் பேசினால் எனக்கும் உங்களுக்கும் இடையே வருமே வஞ்சம். இவ்வளவு நேரம் என் உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மலர் மாலை சூடத்தான் ஆசை. மலர் மாலையோ வாடிவிடும். அதனால் மூன்று எழுத்தில் நன்றி கூறி, ஐந்து எழுத்தில் வணக்கம் கூறி, ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.